மக்கள் நீதி மையம் தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. KTC நகரில் நெல்லை மத்திய மாவட்ட மக்கள் நீதி மையம் தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. திறப்பு விழாவில் மாவட்ட பொருளாளர் ஆவுடை நாயகம் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் தலைமை வகித்தார். மண்டல செயலாளர் டாக்டர் பிரேம்நாத் முன்னிலை வகித்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். மாவட்ட செயலாளர் ஜவஹர், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ், நாகர்கோவில் நற்பணி இயக்க செயலாளர் ஸ்டான்லி, மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், தெற்கு மாவட்ட செயலாளர் மணிவண்ணன், மாவட்ட இணைச் செயலாளர் பிலிப் மாணிக்கராஜ், விவசாய அணி செயலாளர் விஜயகுமார், தூத்துக்குடி மாவட்ட இணைச் செயலாளர் அக்பர், நகர செயலாளர்கள் சித்திக் பாய், சுனில்குமார், ஜெகதீஷ் மற்றும் சேரே குமரன், விஜயகுமார், சலீம், ஹரிஹரன், செல்லப்பா, ஜவஹர், கிருஷ்ணன், ரஹமத்துல்லா, சையது, காஜா, முருகன், சர்குணகுமார், ஐயாசாமி, இசக்கி, இந்தியன் சங்கர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக வின்சென்ட் தங்கராஜ் நன்றி கூறினார். நவம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நம்மவரின் பிறந்தநாளை முன்னிட்டு 100 நபர்களுக்கு அன்னதானம், திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் 25 நபர்கள் இரத்த தானம், 5 நபர்கள் உடல் தானம் கொடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நெல்லை மாவட்டத்தில் தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. அவங்களே முடிவு தலைமையில் இருக்கிறவங்க துரோகியா சந்தோஷமா இருக்கு. இதை நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரமேஷ் சார், புரிஞ்சார் அக்பர், நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி சார் எலெக்ஷனில் இந்த எலெக்ஷன் நல்லா ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்க விரும்புறீங்க. நாங்கள் நாக்கு நெல்லை மாட்டது ஆள வந்தான்னு தமிழ்நாடு அந்த மாதிரி பண்ணாங்க. ஏன்னா இவங்க ரெடி பண்ணி இறங்கணும் மறைஞ்சவெல்லாம் இறங்கி பண்ணதை வந்து சார் நல்லா ஒர்க் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். போடுவதும் நமது வேலைகளை உழைப்பு நம்மவரை முதல்வராக்குவது என்ற உறுதி பொருட்களுடன் மட்டுமே நம்ம செயல்படணும். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து நம்மவர்களுக்கும் நம்மவரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாணவர் கிருஷ்ணன், கணேஷ் மற்ற அனைவரையும் நான் நன்றியுடன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது டிசம்பர் முடிந்த நவம்பர் தீபாவளி முடிந்தவுடன் தெற்கு நெல்லை மண்டல கூட்டம் தலைவர்கள் தலைமையில் நெல்லையில் நடக்க உள்ளது. மௌரியா மற்றும் அனைவரும் வரவுள்ளனர். தலைவர் வரவில்லை, மற்ற அனைத்து தலைவர்களும் வருகிறார்கள். அதற்குரிய இடம் இதெல்லாம் தேர்வு செய்து கொள்கிறோம். நடந்துச்சு, சேலத்தில் இப்போ நடந்துச்சு. அங்கெல்லாம் சிறப்பான முறையில் கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள். கோயம்புத்தூர் மீட்டிங்லாம் 300 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அதனால் நம்ம நெல்லை மண்டலத்தில் அவங்க வரும்போது கண்டிப்பாக அவர்களையும் தாண்டி நெல்லை மண்டலம் எப்போதுமே நம்மவரன் கூட இருக்கும் என்ற அளவுக்கு நம்ம கூட்டத்தை காண்பிக்க வேண்டும். அதுபோல் உள்ளாட்சியில் போட்டியிடும் விருப்பம் உள்ளவர்கள் இப்போவே பெயர்களை மாவட்ட செயலாளரிடம் கொடுத்து அதற்கான ஒரு லிஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மீட்டிங் டைமில் அந்த லிஸ்ட்டை நாங்கள் அவங்க கையில் கொடுக்குறோம். அதில் யார் யார் விருப்பப்படுறீங்களோ அவங்கவுங்க வார்டு போட்டு டீட்டெயில்ஸை நம்ம கமலகண்ணன் சட்டை கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு முதலே அந்த போன உள்ளாட்சியில் கடைசி நேரத்தில் ஓடிட்டுருந்தோம். இந்த வாட்டி அப்படி இருக்காது. டிசம்பர்லேயே லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாரு சார். யார் யார் எங்கெங்கே போட்டி போடுறாங்கன்னு குறிப்பாக 50% ஃபீமேல்ஸ் தான் நிற்கணும். அதனால் பெண்கள் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ஏரியாவில் இருக்க பெண்கள் யாராச்சும் போட்டியில் விருப்பப்பட்டு அவங்களையும் நீங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க.